ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 3வது அத்தியாயம் பதம் 10 முடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ 11 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 9ம் 10ம் என்ன இருந்துச்சு சும்மா லைட்டராக பார்த்துட்டு நம்ம 10 ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். இங்கே பகவான் எதை பற்றி சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் யாருக்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதன்படி செய்ய வேண்டும், அந்த எந்த மாதிரி செஞ்சால் இந்த ஒரு காரியம் செய்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் இருந்து சிக்கிக்கொள்ள மாட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. 9ல் என்ன சொன்னார்னா, விஷ்ணுவுக்கு தியாகம் செய்யும் முகமாக செயலாற்ற வேண்டும், எல்லாம் விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக செய்யணும், மற்ற செயல்களை ஒருவனை ஜட உடலோடு பிணைக்கின்றன, இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதின்ற அந்த ஜட விஷயத்தோட பிணைக்குது. அதனால் பகவானுடைய திருப்திக்காக உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவாய். உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன? வர்ணாசிரம தர்ம பிரகாரம் யார் யார் என்னென்ன செய்யணும் அப்படின்ற சில காரியங்கள் இருக்குது. இது இந்த காலகட்டத்தில் வர்ணாசிரம தர்மம் யாருக்கும் என்னன்னு தெரியல. பிராமணர்களுக்கு மட்டும் பிராமணர்கள் அப்படின்ற ஒரு இனம் இன்னும் இப்போவும் நமக்கு அந்த இருக்குது. அதை தாண்டி ஒரு சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன், அதாவது நாட்டை ஆளக்கூடியவன், வியாபாரி, தொழிலாளி, இந்த 3 வர்க்கமும் வந்து பிறப்பின் அடிப்படையில் இப்போ இல்லை. உதாரணத்துக்கு பிராமண குலத்தில் பிறந்தவர்களும் தொழிலாளிகளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வர்ணாசிரம தர்மம் சிதைஞ்சு போயிருக்கிற காரணத்தினால நீ என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் அது பகவானுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இங்கே பகவான் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நீ ஒரு காரியத்தை செஞ்ச, நான் பகவானுடைய திருப்திக்காக ஒரு காரியத்தை செஞ்சனா அது உன்னை இந்த ஜட சிக்கலில் மாட்டி விடாது. ஸோ நீ என்றைக்குமே பகவானுடைய உன்னுடைய தேவைக்காக ஒரு காரியத்தை செய்யாமல் கடமையாக, என்னுடைய கடமை இதை செய்ய வேண்டும் என்று பகவானுடைய திருப்திக்காக ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய். நீ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீ அந்த காரியத்தின் மேலே பற்று வச்சுக்காத, அந்த காரியத்தோட ரிசல்ட்டு மேலே ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்காமல் பற்றற்ற வாழ்வாயின்னு சொல்லி 9ல் சொன்னார். 10ல் பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, படைப்போட ஆரம்பம், இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்னால் பகவான் வந்து ஆரம்பத்தில் படைச்சதுக்கப்புறம் ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம், குலங்களையும் தேவர்களையும் அனுப்பி, குலங்களையும்னா வர்ணாசிரம தர்ம பிரகாரம் பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன், நாலு விதமான வர்ணங்களை அமைத்தார். ஏன்னா நான் முன்னவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் அதற்கு பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும். ஜாதி மதம் பேதம்லாம் இல்லை, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் ஒரு தலைவன் இருக்கான், ஒரு பொருளாளர் இருப்பான், ஒரு செயலாளர் இருப்பான், தொண்டன் இருப்பான். ஏன் கம்யூனிஸ்ட்ன்றது வந்து எல்லாரும் ஒன்று சமம், எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் தலைவன் சொல்லக்கூடிய ஒரு கட்சி தானே. அந்த கட்சியில் தலைவனே இல்லாமல் இருக்கலாமே, எதுக்கு தலைவன் இருக்கணும், எதுக்கு செயலாளர்னு ஒருத்தர் இருக்கணும், பொருளாளர்னு ஒருத்தர் இருக்கணும், அங்கே எதுக்கு அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அப்புறம் கடைசி நிலை கடைநிலை தொண்டன் வரைக்கும் எதுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஸோ ஒரு கட்சியை நடத்தணும்னு சொன்னாலே உனக்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான், ஒரு செயலாளர் தேவைப்படுகிறான், ஒரு பொருளாளர் தேவைப்படுகிறான், இதர இலாக்காக்கள் தேவைப்படுகிறது, தொண்டர்கள் வேலை செய்வதற்காக, தொண்டன் தான் தொழிலாளி, சூத்திரன், அவ்வளோதான். இதை வந்து ஜாதியாக பார்க்கும்போது பிராமணன், சத்திரிய, வைஷ்யம், சூத்திரன் ஜாதியாக தெரியுதா? ஜாதி இல்லை வேலை. இதே வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க, ஒரு கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, HR டிபார்ட்மெண்ட் இருக்குது, இப்படி பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிபார்ட்மெண்ட் இல்லாமல் எங்கே என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. எல்லாரும் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. டிபார்ட்மெண்ட் திராவிட கழகமாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற, எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் யாரெல்லாம் எல்லாரும் சமம், ஜாதி கிடையாது, பேதம் கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங், இது போஸ்ட் தான், பிராமணன், சத்திரன், வைஷ்யன், சுத்திரன் போஸ்ட்டு. ஸோ இந்த 4 விதமான சமூகத்தையும் பகவான் பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்? பிறப்பின் அடிப்படையில் அல்ல. பிறப்பின் அடிப்படையில் இருந்தாலும் பகவான் என்ன சொல்கிறார், அவனுடைய குணம், அவனுடைய கேரக்டர், அப்புறம் அவன் செய்யக்கூடிய வேலை, இதை வைத்து 4 வர்ணத்தை பிரித்து கொடுக்குறார். சமுதாயம் நல்லபடியாக செல்வதற்காக, அப்போ தானே சமுதாயம் இருக்கும். லேபரே இல்லை, குப்பாளரவனே இல்லைன்னா நாட்டை என்ன ஆகும் சொல்லுங்கள்? குப்பாளரவன் இல்லைப்பா, இல்லை இனிமேல் நாளையிலேருந்து யாரும் குப்பை அள்ளக்கூடாது. குப்பை அள்ளுறதுன்றது வந்து ரொம்ப தாழ்ந்த ஒரு செயல், அதை யாரும் செய்யக்கூடாது. எல்லாருமே வந்து IT கம்பெனிலாம் வேலைக்கு போகணும்னு சொன்னால் எவன் குப்பை அள்ளுவான், யார் குப்பை அள்ள முடியும்? குப்பை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ சமுதாயம் நடக்க வேண்டும் என்றால் பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கு பகவானுங்க என்ன சொல்கிறாருன்னா, படைப்போட ஆரம்பத்தில் வர்ணாசிரம தர்மத்தை படைச்சு, கூடவே இன்னொன்று என்ன பண்ணுறாரு, தேவர்களையும் அனுப்பி. தேவர்கள்னால் என்ன? இயற்கைன்னு நம்ம எடுத்துக்கணும். இயற்கை, இந்த இயற்கை இருக்கே, நமக்கு கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி, மழை மூலமாக கிடைக்கக்கூடிய நீர், நெருப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய வெப்பம், காற்று, இது எல்லாம் தான் தேவர்கள். தேவர்களை தனியாகவும் இயற்கையாக தனியாகவும் பிரிக்கக்கூடாது, ஒரு முட்டாள்தனம்.
இன்னமோ தேவர்கள் வந்து தனி ஆளாகவும் தேவர்கள் வந்து ஏதோ என்ன சொல்கிறது ஒரு கட்டுக்கதையான ஒரு மனிதர்களாகவும் இயற்கையை வந்து ஏற்றுக்கிறாங்க அந்த நாத்திகவாதிகள். அப்படி கிடையாது, இயற்கை தான் தேவர்கள். ஒவ்வொரு இயற்கையும் தேவர்களின் கட்டுப்பாட்டில் நடக்கிறது. கட்டுப்பாடு நடக்கிறதுனா இயற்கைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடியது தேவர்கள். இப்போ நெருப்புக்குன்னா ஒரு தேவன் இருக்கார், அக்னி தேவன். வாயு காற்று, காற்றுக்கு அதிபதி, மழைக்கு அதிபதி இந்திரன். இப்படி ஒவ்வொரு இயற்கை இயற்கையால் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒவ்வொரு தேவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த தேவர்கள் தேவர்களை படைத்தார்னா இயற்கையை படைத்தார்னு நம்ம நினச்சிக்கணும். ஸோ தேவர்களை படைத்து யாகங்களை செய்து சுகமாக இருங்கள். ஏன்னா யாகம் செய்கிறனால உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் தேவர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஆசீர்வதித்து ஆசீர்வதித்தார் படைக்கப்பட்ட இறைவன். அது என்ன தேவர்கள், என்ன தேவர்களுக்கும் இந்த இயற்கைக்கும் யாகங்களுக்கும் என்ன கனெக்ஷன்றது இந்த ஸ்லோகத்தை இப்போ சொல்ல போகிறார். பதம் 11 படிக்கலாம். பதம் 11, தேவான் பாவயதானேனா தே தேவா பாவயந்துவஹா பரஸ்பரம் பாவயந்தஹா ஸ்ரேயஹா பரமவாப்ஸ்யதா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்குவர் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு படிக்கலாம். யாகங்களால் தேவர்கள் மகிழ்ந்து உங்களை மகிழ்விப்பர். இவ்வாறு ஒருவரை ஒருவர் மகிழ்வித்து எல்லோரும் நலம் பெறுவீராக. யாகங்களால் தேவர்கள் மகிழ்ந்துனா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த மழை நான் சொன்ன இந்த ஏற்கனவே வெப்பம் ஒளி இது எல்லாத்தையும் தேவர்கள் கொடுக்குறாங்க நமக்கு. தேவர்கள் மூலமாக தான் மனிதர்களுக்கு கிடைக்கிறது. ஸோ தேவர்கள் இதை எல்லாத்தையும் மனுஷங்களுக்கு கொடுக்குறாங்க. மனுஷங்களுக்கு கொடுத்தோன்ன தேவர்களுக்கு உணவு என்ன? இப்போ நமக்கு எதுக்காக இந்த இயற்கையை பகவான் அமைச்சிருக்கார்? நமக்கு தேவையான தானியங்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்காக. மழையும் சூரிய ஒளியும் சந்திர அந்த குளுமையும் நீரும் இந்த மாதிரி வெப்பமும் இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. இதெல்லாம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த 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 இதெல்லாம் சீராக எப்பயுமே நமக்கு கிடைச்சிருந்தான். தேவையான மழை, தேவையான வெயில், தேவையான காற்று, தேவையான வெப்பம் சூடு, இது எல்லாமே நமக்கு இதமாக கிடைத்து கொண்டிருந்தால் நம்மளுடைய வாழ்வு இனிமையாக ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். இது எல்லாமே ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாஸ்தி மழை, ஜாஸ்தி வெயில், ஜாஸ்தி என்ன சொல்கிறது காற்று புயல் இப்போ ரீசெண்டாக நம்ம வாழ்க்கையில் அனுபவித்தோம். ஸோ வெப்பம், சில ஊர்லலாம் எரிமலை கொழுந்து விட்டு எரியும். இது ஜாஸ்தி ஆனாலும் பிரச்சனை, கம்மி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இந்த இயற்கை என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவையான ஒன்று. அந்த அத்தியாவசியமான தேவையான ஒன்று இயற்கையை கொடுப்பது தேவர்கள். இந்த தேவர்களையும் இயற்கையும் பிரித்து பிரித்து பேசக்கூடாது முட்டாள்தனமாக. நாத்திகவாதி இயற்கைன்றா நம்ம தேவர்கள்னு சொல்கிறோம். ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட்டு எப்படி வந்து இன்றைக்கி அரசாங்கம் நடத்துறதுக்கு வந்து ஒரு நீர்வளத்துறை நீர்வளத்துறை இலாக்கா ஒன்று, மீன்வளத்துறை, இந்த மாதிரி இத்தனை இலாக்கா இருக்குல்ல, இந்த இத்தனை இலாக்கா யார் மூலமாக இறங்குது? ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் மூலமாக இறங்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மினிஸ்டர் இருக்கான். ஸ்டேட்டில் மினிஸ்டர் இல்லாமல் ஒரு காரியம் நடக்குமா? ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சருக்கு கீழே பல அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள். அந்த அதிகாரிகளுக்கு கீழே பல சிறிய அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்கு கீழே பல லேபர் பீப்புள் வேலை பார்க்குறாங்க. அப்படி தான் ஒரு இலாக்கா நடக்கும். அந்த மாதிரி பகவானுடைய ராஜ்யம், இது ஒரு 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 சராசரி மனிதனுடைய ராஜ்யத்தில் இவ்வளோ நடக்குதுன்னா, பகவானுடைய ராஜ்யத்தில் பகவான் 33 கோடி தேவர்கள், ஒன்று ரெண்டு இல்லை, 33 கோடி தேவர்களை தன்னுடைய ராஜ்யத்தில் அதிகாரிகளாக நியமித்திருக்கிறார். 9 நவகிரகமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்கள் அவ்வளோதான். இந்த ஒரு நவகிரகங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எதையும் செய்கிறது கிடையாது. ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு கிரக அமைப்பு வருதுன்னா அது அவன் முன்னாடி செஞ்ச அவன் செய்யக்கூடிய கர்மத்தின் அடிப்படையில் வருது. அந்த கர்மத்தின் அடிப்படையில் அந்த கிரகம் வேலை செய்யும். தன்னுடைய இச்சைப்படி செய்யாது. இவனுக்கு நான் இதை செய்யலாம், இவனை பாவம் அவனை விட்டுடலாம், அவன் நல்லவன் அவனை விட்டுடலாம், இப்படிலாம் இப்படிலாம் அதால் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும் தெரியுமா? நம்ம இந்த பரிகாரம்னு ஒரு காரியங்கள் செய்கிறமே, அந்த பரிகாரம் மூலமாக ஒரு குறிப்பிட்ட கிரகம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும்போது அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது என்ன அந்த கிரகத்தால் கொடுக்க முடியும்னா, உங்கள் பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுதலைலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு உரிமையே கிடையாது. அது என்ன பண்ணும்? 30 வயசில் வர பிரச்சனையை 35 வயசில் கொண்டு வரும். இல்லை 30 வயசில் வரக்கூடிய பிரச்சனையை பாதி கொடுத்து திருப்பி 35 வயசில் பாதி கொடுக்கும். இது இல்லை 40 வர்றத 60 கொண்டு வரும். இதை தள்ளி போட முடியும் இந்த கிரகத்தால். அந்த குறிப்பிட்ட அந்த கிரகத்தையோ இல்லை அந்த தேவரை நீங்கள் திருப்திப்படுத்தும் போது கொஞ்சம் தள்ளி தான் போட முடியும். கிளியர்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் அதை நீங்கள் பண்ண கர்மத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்.
ஒருத்தனுக்கு உடம்புல ஒரு கட்டி இருக்குது. இப்போ ரீசனாக எங்கள் மதர் கூட அந்த பிரச்சனை வந்து கட்டி இருக்குது. டாக்டர் சொல்கிறாரப்பா அந்த கட்டியை வந்து ஒரே டைம் அப்படி வெட்டி எடுத்து உள்ளே நிறுத்துறேன் அப்படின்றார். ஐயோ டாக்டர் என்னால் ஒரே டைமில் முடியாது டாக்டர், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இப்போ கொஞ்சம் எடுங்க, ஒரு மாதம் கழிச்சு கொஞ்சம் எடுங்க, திருப்பி ஒரு மாதம் கழிச்சு கொண்டு எடுங்கன்னா, ஏன் நீ ஒரே நாளில் அனுபவிக்க வேண்டிய பிரச்சனையை நீ ஒரு வருஷத்துக்கு மாதம் மாதம் அனுபவிச்சுட்டே இருப்பியே. ஸோ இந்த பரிகாரம்ன்றது வந்து மாதம் அந்த அந்த தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிகிட்டு தான் இருக்கக்கூடிய சூழல். ஸோ பகவானுடைய பக்தர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை கிரகங்கள் மூலமாக பிரச்சனை வரும்பொழுது கிரகங்கள் காலிலையோ தேவர்களுடைய காலிலேயோ போய் உயர்றதில்லை, நான் செஞ்ச பாவத்துக்காக எனக்கு ஒரு பிரச்சனை வருது, பகவானே அந்த பிரச்சனையை நான் அனுபவிக்கிறேன், எல்லாத்தையும் உன்னுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன், நான் நீ தான் எனக்கு எல்லாம், உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் ரக்ஷையோ காப்போ கிடையாது, நீ என்ன நினைக்கிறதோ செய், நான் எல்லாத்தையும் உன்னை விட்டுறேன்னு சொல்லி எந்த கிரகத்து பின்னாடியும் தேவர்கள் பின்னாடியும் பக்தர்கள் போகிறது கிடையாது, பகவான்கிட்ட விட்டுறாங்க. அந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை, ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த பிரச்சனையை அப்படி எப்படின்னா அதான் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு போலீஸ்காரன் ஒருத்தன் பண்ண தப்புக்கு அடி கொடுக்கும்போது கருணை இல்லாமல் அடிப்பான், அது வந்து நவகிரகங்கள் கொடுக்கக்கூடியது, தேவர்கள் கொடுக்க வேண்டியது. ஸோ ஒரு தாய் அந்த குழந்தை தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, தன் மகன் தப்பு பண்ணிட்டான்னா அவன் திருந்தணும்னு அவனுக்கு வலிக்கிற மாதிரி பயமுத்துற மாதிரி அடிப்பாங்க. ஸோ பகவான் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவன் செய்த கர்மாவை அவன் புரிந்து கொள்ளும் விதமாக இதமாக கொடுக்கிறார். இன்னொன்று என்ன, இப்போ கீதையோட உண்மையான சாரம்னா அதான், இப்போ பின்னாடி பகவான் சொல்ல போகிறார் 18வது, என்ன சொல்ல போகிறார், சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷை சுவாமி மாசுச்சஹா. அதாவது நீ செய்யக்கூடிய எல்லா பாவம், நீ அனுபவிக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நீ செய்த பாவங்கள், நீ செய்த தவறான செயல்கள், அதன் காரணமாகத்தான் நீ தேவர்கள் மூலமாக நவகிரகங்கள் மூலமாக துன்பங்களை அனுபவிக்கிறாய். இப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் தூக்கி போடு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு மட்டும் நீ சரணாகதி அடை. மாம் ஏக்கம், ஏக்கம்னா மட்டும் அர்த்தம், ஒருத்தனுக்கு மட்டும், எனக்கு மட்டும் நீ சரணாகதி அடை. அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ, நான் நீ செய்த எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுகிறேன். அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ, உன்னை காப்பாற்றுகிறேன். வெறும் காப்பாற்றுறதுனா என்ன, வெறும் காப்பாத்தல, அகம் துவாம் சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷ இஸ்வாமி மாசுச்சாஹா. அதாவது உன்னை இந்த நீ செய்த பாவத்திலிருந்து காப்பாற்றி உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன், முக்தியை கொடுக்கிறேன், மாசுச்சகா பயப்படாதே என்றாரு பகவான். இந்த மாதிரி ஒரு வாக்கு உலகத்தில் எந்த தேவர்களும் எந்த தேவனும் எந்த தெய்வமும் சொல்ல முடியாது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் மட்டும்தான் சொல்ல முடியும். எங்கேயாவது ஒருத்தர் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம், இது வரைக்கும் சாஸ்திரத்துல இருந்தோ எதுல இருந்து எங்கே இருந்து வேணா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உன்னை உன்னுடைய பாவ விலையிலிருந்து காப்பாற்றி உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன், சான்ஸே கிடையாது. நம்மளா இன்னைக்கு பல பேர் நான் பார்த்துருக்கேன், சில பேர்லாம் போட்டோ போட்டு கீழே வந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நான் இருக்க பயப்படாதே அப்படின்னு சிலதான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க சொன்னதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது, இவங்க பின்னாடி வரவங்க சும்மா எழுதிக்கிட்டாங்க. ஆனால் கீதை என்பது இந்த உலகத்தை இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மறை, எப்படி பைபிள் இருக்கோ குரான் இருக்கோ மற்ற அதெல்லாம் தலைமையானது பகவத்கீதை. கீதையை பிரதானமாக ஏற்று கோர்ட்டிலே கீதையை வச்சு தான் பிராமிஸ் வாங்குறாங்க. ஸோ அந்த கீதையில் இருப்பது உண்மையான வாக்கு. கிருஷ்ணர் சொல்கிறார் நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ கவலையப்படாதன்றார். ஸோ அந்த மாதிரி, ஸோ எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், தேவர்கள் இந்த இயற்கைக்கு ஒத்தானவர்கள். ஸோ அவங்க மூலமாக மட்டும்தான் நமக்கு இந்த விஷயங்கள் வருது. ஸோ பகவானுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன, நீ என்னெல்லாம் வந்து உனக்கு கிடைச்சிருக்கோ அதை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். தேவர்களுக்கு வாழ்வாதாரம் யாகங்கள் மூலமாக அந்த அந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் அந்த அந்த உணவுப் பொருட்களை ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய அவர்களுக்கு உணவு. ஸோ யாகங்கள் செய்து அந்த நெருப்பில் வந்து பூர்ணாகத்தி விடுறாங்க பாருங்க, அந்த பூர்ணாகத்தி தான் வந்து பகவானுக்கு சேர்றது. சில மடையெல்லாம் நினைப்பேன் என்னடா நெருப்பை எடுத்துட்டு இவனுக்கு வாழைப்பழத்தையும் பொங்கலையும் அதையும் இதையும் போடுறாங்களே, அந்த அந்த உணர்வற்ற அந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை உணராத அந்த மடையன், அந்த அறிவற்ற மூடனுக்கு நெருப்பில் இடுவது அப்படி தான் தெரியும். ஏன்னா அது நெருப்பு என்பது அது 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 வந்து உணவு ஸ்தலமாக இருக்கு, நம்ம வயிற்றுலேயே நெருப்பு இருக்குது, நம்ம சாப்பிட்ற பொருள் அந்த நெருப்பு மூலமாகத்தான் அது ஜீரணமாகி போகிறது. அந்த மாதிரி அந்த யாகத்தில் ஏற்படக்கூடிய நெருப்பு தேவர்களுடைய வயிறு. ஸோ அதை நம்ம தேவர்களுக்கு கொடுக்கும் பொழுது
அவங்களும் சந்தோஷப்படுறாங்க, நீயும் சந்தோஷம் அடைகிற, உனக்கு தியானங்கள் கிடைக்குது, அது மூலமா சந்தோஷமா வாடுற, அதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ பகவான் என்ன சொல்றாரு, யாகங்களால் தேவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுற உங்களை மகிழ்ப்பர், இந்த மாதிரி ஒருவர் ஒருவர் மகிழ்ந்து எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ யாகத்துடைய தேவை இயற்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். முட்டாள்தனமாக வந்து ஏதோ இது ஒரு என்ன சொல்றது, ஒரு மூடத்தனம் என்று நினைப்பது முட்டாள்தனம். யாகங்கள் என்பது இயற்கையை திருப்திப்படுத்துவதற்காக, இயற்கை என்பது வேற யாருன்னா தேவர்கள். ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து அது செய்யலைனா என்ன அப்படின்ற, அப்படி ஒருவேளை இந்த யாகத்தை நீ செய்யலைனா அது எந்த நிலையில் இருக்கக்கூடியதுன்ற அந்த ஸ்லோகத்தை அடுத்து பகவான் சொல்ல போகிறாரு. ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்கணும், ஏன்னா அது ஒரே நாளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஸோ இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யாகங்கள் எதுக்கு நான் இந்த தேவர்கள் எடுத்தேன், இப்போ இதில் வந்து என்னென்னா, யஜ்யபதி யஜ்யபதி என்பவர் தேவர்களுக்காக யாகங்கள் பண்ணாலும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு யாகம் ஆரம்பித்தாலும் ஓம் மாதவாய நமகம் கேசவாய நமக ஓம் நாராயணாய நமக கோவிந்தாய நமக ஓம் விஷ்ணவே நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் திருவிக்ரமாய நமக ஓம் மாமனாய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ரிஷிகேஷாய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் தாமோதராய நமக அப்படின்னு ஆரம்பமாகும். ஸோ ஏன்னா பகவானுடைய அந்த திருநாமத்தை சொல்லித்தான் ஒவ்வொரு யாகமும் துவங்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த தேவர்களுக்கு எந்த யாகம் பண்ணாலும் சரி, நவகிரக ஹோமம் செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பஞ்சமா யஜ்யம் என்றது ஒரு அடிப்படை தேவையாக செய்யக்கூடிய விஷயம். அதை செஞ்சாலும் எல்லாமே கடைசியில் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண மஸ்து, கிருஷ்ணருக்கு தான் போய் சேரும். இல்லைனா ஸ்ரீ விஷ்ணோர் திருப்தி அர்த்தம், விஷ்ணுவோட திருப்திக்காக நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பக்தர்கள் என்ன பண்ணுறா, இப்போ யாகங்கள் வந்து செய்கிறது கஷ்டம், ஒவ்வொரு யாகமும் செஞ்சு ஒரு தேவனையும் திருப்திப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். யாகங்கள் செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் இல்லை. அதற்கான தானியங்கள், ஒரு தூய்மையான தானியங்கள் வரும், அந்த தானியங்கள் இல்லை, இதர வஸ்துக்கள் தேவை, அது இல்லை. இன்னொரு வகையில் சொல்லப்போனால், நான் யாரையும் கூட சொல்லலை, இன்றைய நிலை அப்படி இருக்கிறது. காரணம், இன்று சமுதாயம் அப்படி மாறிவிட்டது, அரசாங்கம் இந்த விஷயங்களை எல்லாம் பொறுப்பில் எடுத்துக்காமல், தேவைகள் எடுத்துக்காமல் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதை செய்யாதனால இன்றைக்கி வர்ணாசிரம தர்மம் இல்லாதனால தூய்மையான பிராமணர்கள் இல்லை. பிராமணர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தூய்மையான பிராமணர்கள் தான் செய்யக்கூடிய வேலையை தன்னுடைய கடமையாக, பகவானுக்கு திருப்தி செய்யும் முகமாக, பற்றற்ற நிலையில் செய்யக்கூடிய பிராமணர்கள் குறைந்து விட்டார்கள். அதற்கு காரணம் என்னென்னா, பிராமணர்களை பராமரிக்க வேண்டியது நாட்டையாளும் அரசனின் கடமை. நாட்டையாலும் அரசன் வர்ணாசிரம தர்மத்திலோ இல்லை வேதத்தில் விதிக்கப்பட்டுள்ள விஷயத்திலோ மனு தர்மத்திலேயோ செய்யாமல் இருக்கிறனால, பிராமணர்கள் தன்னுடைய தேவைக்காக ஒரு யாகத்தை செய்வதற்காக பணத்தை கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த காசை கொடுத்தா நான் இதை செய்கிறேன். ஸோ பிராமணன் என்பவன் தன்னுடைய பகவானுக்கு செய்யக்கூடிய சேவையை, தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை காசிற்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. நாட்டையாலும் அரசன் பார்த்துக்கணும், யார் யாகம் பண்ணாலும் தட்சிணையாக அவனுக்கு கொடுக்கணும், அவன் கேட்கக்கூடாது, எனக்கு இதுதான் வேணும்னு. ஆனால் இன்னைக்கு கேட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஆனனால யாகம் செய்யக்கூடிய அந்த வேத கடமைகளில் கலப்படம் ஏற்பட்டு விட்டது. ஸோ அதற்காகத்தான் இந்த யாகத்தை எந்த மாதிரி யாகமாக பண்ணணும் அப்படின்றதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ராதையுடைய அந்த பக்தி பாவத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு வங்காளத்தில் அவதரித்தார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே தோன்றினார், தோன்றி சங்கீர்த்தன யாகத்தை நிறுவினார். கலியுகத்தில் இந்த யாகங்கள் எல்லாம் செஞ்சால் அதில் தூய்மை இருக்காது, செய்யக்கூடியவனுக்கும் தூய்மை இருக்காது, செஞ்சு கொடுக்குறவனுக்கும் தூய்மை இருக்காது, இந்த மாதிரி சூழ்நிலை வருன்றக்காக தான் சங்கீர்த்தன யாகம், சங்கீர்த்தன யஜ்யம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று சொல்லக்கூடிய நாம சங்கீர்த்தன யாகத்தை, யஜ்யத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிமுகப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களையும் சங்கீர்த்தன யஜ்யத்தில் ஈடுபடுத்தினார். அவர் அன்னைக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிமுகப்படுத்தின சங்கீர்த்தன யஜ்யத்தை பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் 50-55 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க கொண்டு சென்று அந்த சங்கீர்த்தன யஜ்யம் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மனதில் உள்ள கலக்கங்களை எல்லாம் மாற்றி, தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒழித்து, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது பக்தியை ஏற்படுத்தி, அந்த யாகத்தின் மூலமாக அனைவரையும் திருப்திப்படுத்தி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சால் 33 கோடி தேவர்களும் திருப்தி அடைஞ்சிடறாங்க. எல்லாரும் பகவானுடைய ஒரு 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 அதிகாரிகளாக பணியாற்றுகிறார்கள். தலைமை அதிகாரி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார்னா கீழே இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் யஜ்யபதி, ஒரு யாகம் செய்தால் அந்த யஜ்யத்துக்கு பதி அவர் தான், அவர் தான் திருப்தி அடணும். அவர் திருப்தி அடையாமல் நீங்கள் வேறு யாரும் திருப்தி பண்ண பிரயோஜனமே இல்லை. ஸோ இந்த சங்கீர்த்தன யாகம் என்பது
பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் என்பது பகவான் நேரடியாக திருப்தி அடைவதால் 33 கோடி தேவர்களும் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அவங்களும் திருப்தி அடைகிறனால நாட்டில் மழை வெயில் குளிர் காற்று எல்லாம் இதமாக இருக்கும், அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் மூலமாக அனைத்து தரப்பு மக்களின் வீட்டிலும் இந்த சங்கீர்த்தனை யாகம் நடைபெறுகிறது. இந்த சங்கீர்த்தனை யாகம் மூலமாக பகவான் இந்த பகவத்கீதையில் சொல்லியிருக்கக்கூடிய யாகம் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிறது. ஸோ அந்த யாகம் மூலமாக தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள், தேவர்கள் திருப்தி அடைவதனால் அடைகிறார்கள், பகவான் திருப்தி அடைகிறார், பகவான் திருப்தி அடைந்தால் தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள், தேவர்கள் திருப்தி அடைந்தால் அனைத்து தரப்பு மக்களும் திருப்தி அடையலாம். ஸோ இந்த சங்கீர்த்தனை யாகம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த யாகத்தை பண்ணலை, சங்கீர்த்தனை யாகமோ இல்லை ஏற்கனவே விதிக்கப்பட்ட யாகமோ செய்யலைனா அப்படி செய்யாதவன் என்ன? தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படாதவன். நாங்கள் பகவானுக்கு அர்ப்பணித்து சாப்பிட்றோம், தேவர்களுக்கு அர்ப்பணிப்பதில்லை, பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம். பகவானுக்கோ தேவர்களுக்கோ அர்ப்பணிக்காமல் தன்னுடைய சுய இன்பத்திற்காக ஒருத்தன் வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் யார் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அடுத்த ஸ்லோகமும் பார்க்கலாம். நடுவில் பகவத்கீதையை கொஞ்சம் கட்டானாலும் எப்பெல்லாம் முடியுமோ நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். பகவானுடைய ஆசீர்வாதத்தில் தொடங்கட்டும். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி பகவானுடைய திருப்பாதத்தில் நம்மளுடைய பக்தியை செலுத்தி இன்றைய நாள் நல்ல நாளாக மேலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிமத் பகவத்கீதா கீஜ, ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கீஜ, குருதேவ் கீஜ.